இனி கிரேட் நைனுக்குரிய மூணாவது அதாவது செகண்ட் டேர்முக்குரிய பாடம். இதுல உங்களுக்கு எல்லாருக்குமே முதலாவது மூணாவது யூனிட் ஃபுல்லாகவும் நாலாவது யூனிட்ல கொஞ்சம் பாட்டும் சேர்ந்து தான் செகண்ட் டேர்முக்கு வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து முடிஞ்சு இப்போ செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் பண்றதால நாங்கள் செகண்ட் டேர்ம்லேருந்து தான் போறது. ரைட், செயல் நிரலை உருவாக்கல் இதான் உங்களுக்குரிய டாபிக். நீங்க கிரேட் சிக்ஸ் டு எயிட் வரைக்கும் படிச்சிருப்பீங்க. செய்நிரண்டா என்ன, ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது எப்படி, அதை படிமுறையாக எப்படி பிரிக்கலாம், பாச்சட் கோட்டு படம் என்றா என்ன அப்படின்னு படிச்சுக்கிறீங்களா? படிச்ச மாதிரி நினைவிக்கவில்லை. அது ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம், உதாரணத்துக்கு ஒரு மெக்ஸ் கணக்கு ஒன்று தந்தேன்னு சொன்னா அந்த மெக்ஸ் கணக்கை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாம செஞ்சு ஒரு தீர்வை காணலும் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்கிராச் என்ற செய் நிரலை வந்து எப்படி பயன்படுத்தி கிராஃபிக்ஸ் இல்லையா ஒவ்வொரு கட்டளைகளை கொடுத்து கிராஃபிக்ஸ் முறையில எப்படி அதை வந்து பண்றேன்னு நாம படிச்சிருக்கிறோம். நீங்க படிச்சிருக்கீங்களா? படிச்சிருந்தா தான் தொடர்ந்து நான் இதை கொண்டு போகணும். அப்படி இல்லாட்டி ஒரு ரிவைஸ் வந்து பண்ணாதான் உங்களுக்கு இந்த பாடம் விளங்கும். வேற சொல்லு இல்லமா, நீங்க படிச்சுக்கிறீங்களா இல்லையா? நிறைய ஸ்கூல்ல வந்து இந்த பாடம் வந்து படிச்சது குறைவா இருக்கு. அவங்களோட லெப் வந்து லெப் இல்லாததாலயோ அப்படின்றதால இந்த பாடங்கள் வந்து அதிகமான ஸ்கூல்ல படிச்சில்ல. நீங்க இது இப்படி படிச்சுக்கிறீங்களா, உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். அசீமோ அம்னா யாராவது ஒருத்தர் படிச்சிருக்கீங்க. அப்ப நாம இதை தொடர்ந்து செஞ்சுட்டு போனா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை இல்லையா? ரைட், பாச்சர் கோட்டு படத்துல வந்து முக்கியமா மூணு வகை இருக்குது. என்னென்ன வகைகள் அது? பாச்சட் கோட்டு படத்துல மூணு முக்கியமானது என்னது? தொடரி, தெரிவு, அடுத்தது என்ன, மீள் செயல் இல்லையா? பாச்சட் கோட்டு படத்துல வர சிம்பல் அதாவது குறியீடுகளை நாம பயன்படுத்துவோம். இந்த வட்டம் வந்து எதுக்கு பயன்படுத்துற, தொடக்கத்துக்கும் முடிவுக்கும் பயன்படுத்துவோம். இந்த எரோ எரோ மார்க்குகள் வந்து நம்மளோட ஃப்ளோ அதாவது நம்மளோட பாச்சர் கோட்டு படம் எந்த திசையை நோக்கி கீழ் நோக்கினா கீழ் நோக்கி போகுதா அப்படின்றத காட்டுறதுக்கு எரோக்கள் பயன்படுத்துது. இந்த செவ்வகம் அடுத்த செவ்வகம் வந்து ப்ரொசஸ் அதாவது நாம நம்மளோட பாச்சர் கோட்டு படத்துல செய்யக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு செயலை வந்து குறிச்சு காட்டுறதுக்காக பயன்படுத்துவோம். இந்த டயமண்ட் ஷேப்ல இருக்கிறது என்ன, டிசிஷன் மேக்கிங் அதாவது ஒரு முடிவு எடுக்கிறது. உதாரணத்துக்கு வந்து ஒரு நம்பரை வந்து பிரிச்சு ஒரு இலக்கத்தை வந்து பிரிச்சு அது ஒட் நம்பரா இரட்டை எண்ணா இல்லாட்டி ஒற்றை எண்ணான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்யணும், ஒரு முடிவொன்று எடுக்க வேண்டிய நிலையில அங்கே இருப்போம் இல்லையா? அப்ப அந்த டிசிஷன் மேக்கிங் பாக்ஸ்ன்னு சொல்ற இதுக்கு. அப்ப இதுக்குள்ளதான் நாம அந்த முடிவை எடுக்கக்கூடிய விடயத்தை வந்து வரைவோம். இப்ப நீங்க பாச்சர் கோட்டு படம் வரைய தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு இந்த பாடம் தொடர்ந்து போற நேரம் உங்களுக்கு விஷயம் விளங்கும். இதுல மூணு வகை இருக்கு. முதலாவது வகை என்ன, தொடரி. தொடரிக்கு வந்து யாராவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலுமா? தொடரி என்று வந்து இங்கிலீஷ்ல சொல்ற சீக்வன்ஸ் என்று, அதாவது தொடர்ந்து ஒரு வேலை ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஒரு முடிவொன்று எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு மீள் செயல் இல்லாம தொடர்ந்து நடந்துட்டே போகும். எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சொல்லலுமா? உங்களுக்கு கிரேட் சிக்ஸ்ல நீங்க படிச்சிருப்பீங்க டீ ஊத்துறதை சொல்லி தந்திப்பாங்க சில டீச்சர்ஸ் மாதிரி. சிலாக்கள் வந்து பலசாறு செய்யறதுக்கு ஜூஸ் வந்து மேக் பண்ண சொல்லி தந்திப்பாங்க. அப்ப ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஒரு செயலை தொடங்கிட்டோம்,
ஜூஸ் பண்றதுக்கு என்ன செய்வோம், நாம பழங்கள் எடுப்போம், வாஷ் பண்ணுவோம். அது பிறகு அதுகெல்லாம் ஒரு இன்புட்டா எடுக்கிறேன், பழங்கள் எல்லாம் ஒரு இன்புட்டா பார்ப்போம், ஒரு உள்ளீடா பார்ப்போம். அத கட் பண்றது, அது பிறகு அதை கிரைண்ட் பண்றது இல்லையா, அதை அரைக்கிறது, அது பிறகு அதை வந்து கிளாஸ் ஒன்று எடுத்து போடுறது, இதெல்லாம் வந்து ஒரு செயல்முறையா பாக்குறோம், ஒரு ப்ரொசஸா பார்ப்போம். அதுக்கு பிறகு கடைசியா வெளியீடா நமக்கு ஜூஸ் கிடைக்கும். இது வந்து கிரேட் சிக்ஸ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது. அப்படியே கொஞ்சம் அடுத்த கிளாஸுக்கு வந்தேன்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஏதாவது உதாரணம் சொன்ன ஞாபகங்கள் வீசுதா? இதே மாதிரி ஏதாவது ஒரு உதாரணம் செல்ல இயலுமா உங்களுக்கு? கிரேட் எயிட்ல நீங்க படிச்சிருப்பீங்க தொடரி தெரிவு மீள் செயல் என்று சொல்லி, கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்க. இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க அஞ்சு பேனை வாங்குறேன்னு சொன்னா என்ன செய்வீங்க? முதலாவது பேனையிட விலைய வந்து உள்ளீடாக விடுவோம் இல்லையா, உள்ளீடாக போட்டுட. அதுக்கு பிறகு செயல்முறையாக வந்து என்ன செய்வோம், எனக்கு அந்த பேனையிட விலைய பார்க்கணும். அப்படி என்ன சொன்னா அஞ்சு பேனை வாங்கினா அந்த ஒரு பேனை அதுல விலை 10 ரூபான்னு சொன்னா 10 × 5 என்று சொல்லி நாம பெருக்குவோம். அது ஒரு செயல்முறை. அதுக்கு பிறகு அதுல மொத்த விலைய ஒரு வெளியிட நாம பார்ப்போம் இல்லையா. இப்ப ஒரு சீக்வன்ஸ் தானே பிள்ளை, இது தொடர்ந்து என்ன செய்யறோம் நாம, ஒரு தொடர் மாதிரி இது வந்துட்டே இருக்குது. இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு லேசான உதாரணம் யாருக்கு செல்லும் தொடர்ந்து செய்யறதுக்கு? நம்ம அன்றாட வாழ்க்கையிலயே நம்ம நிறைய விஷயம் செய்யறோம், அது தொடராத்தான் செய்யறோம். இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங்கும் அங்கே இருக்காது, ஒரு செலெக்ஷன் இருக்காது, தொடர்ந்து நாம செஞ்சுட்டு போவோம். காலையில் எழும்புறது, ஸ்கூல் போறது கூட ஒரு தொடரான என்ன, காலையில் எழும்புவோம், ப்ரஷ் பண்ணுவோம், நமக்கு இந்த யூனிஃபார்மை போடுவோம், ஸ்கூல் போவோம், படிப்போம், திருப்பி வருவோம். இது ஒரு என்ன தொடரான தொடர்ச்சியான ஒரு வேலையை நாம செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா. அப்ப அது ஒரு தொடர்ல இருக்கிறதால இதுக்கு செல்ற தொடர் எண்டு, அதாவது எந்த இடையூறும் நீக்காது. இது ஒரு வகை. ரெண்டாவது வகை என்னன்னு சொன்னா தெரிவு. தெரிவுன்னு சொன்னா இப்ப உங்களோட வீட்டுக்கு போறதுக்கு வந்து ரெண்டு பாதை இருக்கு சரியா, நீங்க எது கிட்டையோ அதைத்தான் தெரிவு செய்வீங்க இல்லையா. ரெண்டு பாதை உங்களோட முன்னுக்கு இருக்குன்னு சொன்னா ரெண்டுல எந்த பாதை கிட்டையோ அதை நீங்க என்ன செய்வீங்க, தெரிவு செய்வீங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனையோ இல்லாட்டி ஒரு தீர்வை நாம காணணும்னு சொல்ல போப்போ கூட நமக்கு ரெண்டு விதமான தீர்வு இதுகளை தருவாங்க, கண்டிஷன் அப்படின்னு சொல்ற இங்கிலீஷ்ல சொல்ற கண்டிஷன் அண்டு ரெண்டு எஸ்ஓனோ இது இல்லாட்டி இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை வந்து நீங்க தெரிவு செய்யுங்கன்னு தருவாங்க. நான் டிஸ்பிளே இதுல போட்டிக்கிற மாதிரி ஸ்டார்ட் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிட்டுண்டா, அதாவது டெம்ப்னு சொல்லி டெம்பரேச்சர் இருக்கு. அப்ப டெம்பரேச்சர் வந்து 32 பாகையை விட குறைவா இருந்தேன்னு சொன்னா நாம தக்காளி என்ன செய்யணும், எஸ்ன்ட் வரும் இல்லையா. 32 பாகையை விட தக்காளியிட வெப்பநிலை குறைவாய்க்கிறதால நம்ம தக்காளியை மூடி வைக்கணும். அதே 32 பாகையை விட கூடுதலாக இருக்கு அப்படி என்று சொன்னா அன்கவர் டொமேட்டோன்னு சொல்ற வந்து நாம தக்காளிய கவர் பண்ண கூடாது. இது ரெண்டுல ஏதாவது ஒன்று தானே நடக்க போகுது, ஒன்று 32க்கு மேல இருக்கும் இல்லாட்டி 32 கீழே இருக்கு. அப்ப ஒன்று நாம தக்காளிய கவர் பண்ணி வைக்கணும் இல்லாட்டி கவர் பண்ணாம வைக்கணும். இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணணும். அதே மாதிரியான ரெண்டு ஒப்ஷனை தந்து இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாரேதான் செலெக்ஷன், அதாவது தெரிவுன்னு சொல்லி வரும். வேற ஏதாவது அதே மாதிரி இன்னொரு உதாரணம் வெதர் கண்டிஷன் இல்லையா, நம்மளோட சூழலை உள்ள கண்டிஷன். இப்ப நீங்க விளையாட போறீங்கன்னு வைப்போம், வெளியே போன உமா சொல்றாங்க நீங்க வந்து விளையாட போறேன்னு சொன்னா மழை பெஞ்சா போக வேணான்ற
அப்ப நீங்க ரெண்டு விதம், ஒன்று மழை பெஞ்சா அவங்களுக்கு விளையாட போக இயலாது, மழை பெய்யாட்டி உங்களுக்கு வெளியே விளையாட போக இயலும். அப்ப ஒன்று மழை பெய்யணும், விளையாட்டு பெய்யக்கூடாது. இப்ப ரெண்டு ஆப்ஷன் நீக்குது. அப்ப ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும், அது ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணி எடுக்கணும். விளங்கிட்டா? இதுதான் செலெக்ஷன் என்று சொல்லி. அடுத்தது மூணாவது இன்னொன்று இருக்கு. இது வந்து பிள்ளைகள் நான் இப்ப உங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் கிரேட் எயிட்ல நீங்க படிச்சிருக்க வேண்டியது. நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு காரணம் வந்து அப்பதான் உங்களுக்கு இந்த கிரேட் நைனுக்குரிய பாடம் விளங்கும். அடுத்தது என்னன்னு சொன்னா ரிப்பட்டிஷன் சொல்லி வரும், அதாவது மீள் செயல். திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த செஞ்சுட்டே இருக்கும் ஒரு முடிவு வர வரைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்மகிட்ட ஒரு பேனை இருக்குன்னு சொன்னா நாம என்ன செய்வோம், அந்த பேனோட மை முடிகிற வரைக்கும் அதை எழுதிட்டே இருப்போம் இல்லையா. அது பேனை முடிகிற வரைக்கும் நாம என்ன செய்வோம், அதை ரிப்பீட் பண்ணுவோம். அதுக்கு செல்ல ரெப்பிட்டிஷன் சொல்லி மீள் செயல். அப்ப ப்ரோக்ராம்ல ஒரு விஷயம் ஒன்று தாராங்க உங்களுக்கோ, இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்கிற நோமல் உதாரணங்கள். ஆனா ப்ரோக்ராம் நீங்க படிச்சுட்டு வரப்போ போக்குள்ள வந்து இதை வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இந்த ஐடியா இருந்தா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பாடங்களை வந்து படிக்கிறதுக்கு லேசா இருக்கும். அதாவது மீள் செயல் என்று சொன்னா நாம ஒரு செயல் ஒன்றோட முடிவு வர வரைக்கும் அதை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிற. உண்டியெல்லாம் காசு சேர்க்கிற மாதிரி, உண்டியல் ஒன்று இருக்குது, நம்ம கொயினை போட்டுட்டே வரப்போக்கள் என்ன செய்யும், அது கலெக்ட் ஆகிக்கிட்டே வரும். எப்ப அது ஃபுல்லா நிறையுதோ அப்ப நாம என்ன செய்வோம், அதை எடுப்போம். அத மாதிரி ஒன்று தான், அதாவது மீள் செஞ்சுட்டே இருக்கிற. இந்த மூணு வகையும் உங்களுக்கு விளங்கிட்டா? இந்த மூணு வகையும் விளங்கினா தான் உங்களுக்கு இன்னைக்கு நாங்க நடத்த போற பாடம் வந்து விளங்கும். ஓ விளங்கினேன். ஓ டீச்சர், ரைட், செய் நிரல் அப்படின்னு சொல்ற ப்ரோக்ராம் சொல்ற சிறிய பிள்ளைகள். அதாவது வந்து நாம கணினிக்கு வந்து சில கட்டளைகளை இடுற, கணினிக்கு வந்து இந்த இந்த விஷயங்களை செய்ய சொல்லி நாம சொல்லுவோம். அப்ப அது செய்யணும். ஆனா கணினிக்கு தானாகவே யோசிச்சு செய்யக்கூடிய அறிவு கிடையாது. மனிதனுக்கும் கணினிக்கும் உள்ள பெரிய வித்தியாசமே அதுதான். மனிதன் தானாக யோசிச்சு செயற்படையலும், ஆனா கணினிக்கு அப்படியே தானாக செயற்பட இயலாது. அதால நாம கொடுக்குற கட்டளைகள் வந்து அதுக்கு சரியான முறையில போய் சேரணும். நாம கொஞ்சம் பிழையா கொடுத்தா கூட நமக்கு வரக்கூடிய வெளியீடு வந்து பிழையா தான் வரும். அது கணினியோட ஃபால்ட் இல்லை, நாம செய்யற பிழை. அதாவது நாம கொடுக்குற உள்ளீடு, நாம கொடுக்குற செயல்முறை தான் நமக்கு வெளியீடா வரும். சரியா? சரி, ஸ்கிராச் என்று சொல்லி படிச்சுக்கிறீங்களா? ஸ்கிராச்ன்றது வந்து ஒரு மென்பொருள். அதை பயன்படுத்தி நாம என்ன செய்யலாம், கிராஃபிக் டிசைனிங் மாதிரி. அதாவது டிசைனிங் என்ன செய்யலாது, அது ஒரு நீங்க கேம் என்றும் இல்லை, அது வந்து ஒரு மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் சிஸ்டம். நீங்க படி, யார் இது செய்யறது? ஜோசப், ஜோசப் கீறாதீங்க, உத்தருக்கும் விளங்காது. ரைட், ரைட். இது ஒரு விளையாட்டு முறைதான், ஆனா படிக்கவும் மேலும் ட்ரக் அண்ட் ட்ராப். அதாவது இதுல எல்லாமே அவங்க டைப் பண்ணி எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நீங்க அதுல எது எது உங்களுக்கு தேவைப்படுதோ அதுகளை வந்து எடுத்து போட்டு அதை ஆர்டர் படுத்துறது உங்களுடைய வேலை. ரைட்டா? இதுல முதலாவது நாம என்ன தெரிஞ்சுக்கணும், எளிய தெரிவுகள். அதாவது வந்து இங்க பாருங்க, இந்த ப்ரோக்ராம ரெண்டே ரெண்டு விஷயம், டொஸ் பண்றது இல்லையா. நாம கொயினை வந்து சுண்டி விட்டோம்னு சொன்னா நமக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும். என்னென்ன விஷயம் கிடைக்கும்? ஒன்று தலை, இல்லாட்டி பூ. பூ, தலை இல்லாட்டி பூ, ரெண்டுல ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். அப்ப இந்த ப்ரோக்ராம பாருங்க, ஆரம்பம்,
நாணயத்தை மேலே எறிதல். விழுந்தது தலையா? ஆம் என்று சொன்னா தலை என காட்டுக, இல்லை என்று சொன்னா பூ என காட்டுக. முடிவு. இப்படி ஒரு ரொம்ப எளிதான ஒரு தெரிவு இல்லையா? ரெண்டு, தலை இல்லாட்டி பூ, இது ரெண்டும் தான் இருக்கும் கோயின்ல. இது ரெண்டுல ஏதாவது ஒன்றை வந்து நாம் என்ன செய்ய போறோம், தெரிவு செய்ய போறோம். இதுக்குரிய போகிராமத்தான் இவங்க இங்க காட்டிக்கிறாங்க. இப்ப இன்றைக்கு வந்து உங்களுக்கு நான் செவனுக்கு முடிச்சிருவேன், அதால எனக்கு இந்த ஸ்கிராச் என்ன போகிராம வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டல அது. ஆனா அடுத்த கிளாஸ்ல வந்து நான் ஸ்கிராச் ஃபுல்லா ஓபன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு போகிராம செஞ்சு காட்டுறேன். அதுக்கு நீங்க வந்து உங்களுக்கு ஸ்கிராச் ஐடியா இருக்கணும். கிரேட் செவன்ல, கிரேட் செவன் எயிட்ல வந்து நீங்க படிச்சிருப்பீங்க. ஆக அடிப்படையான விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தா தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் சொல்ற சரி அதுகள் வந்து தெரிஞ்சிருந்தா தான் உங்களுக்கு இங்க வந்து இந்த கிரேட் நைனுக்குரிய இந்த பாடத்தை செஞ்சுட்டு போகலாம். அதனால கொஞ்சம் தெரியாதவங்க கொஞ்சம் கிரேட் எயிட் புக்கை வந்து ரிஃபர் பண்ணி கொள்ளுங்க. ஏன்னா இதுல வந்து ஒவ்வொரு சின்ன இந்த கிரீன் கலர்ல பர்பிள் கலர்ல இருக்கிறது எல்லாம் வந்து ஒவ்வொரு பிளாக்குகள், அந்த பிளாக்குகளுக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. ஒவ்வொரு பிளாக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை செய்யும். அப்ப அதுகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பத்தி உங்களுக்கு ஐடியாக்கள் இருக்கா? யாரு ஹேண்ட்ஸ் அப் பண்ணுங்க. எனக்கு இதை பத்தி எதுவுமே ஐடியா ஒன்று இல்லைன்னு சொல்றாக்கள். அப்பதான் எனக்கு அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு போறதா இல்லாட்டி இப்படி எடுத்துட்டு போறதான்னு சொல்லி எனக்கு முடிவுண்டு எடுக்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸ்கிராச் என்றதை பத்தி எனக்கு ஐடியாவே இல்லைன்னு சொல்றாக்கள். ஹேண்ட் ரைஸ் பண்ண தெரியும் தானே? யாரும் இல்ல. அப்ப எல்லாருக்கும் கிளியர் தான் இல்லையா? அப்ப அடுத்த கிளாஸ்ல இருந்து ஸ்கிராச் நான் ஸ்ட்ரைட்டா இதுக்குரிய இதுகளே எடுத்துட்டு போறேன். சரியா பிள்ளை? இங்க இருக்கிற ஒரு புரோகிராம பாருங்க. இந்த புரோகிராம் பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொல்லுங்க பாப்போம். தாயக்கட்டையில எத்தனை முகங்கள் இருக்கிற? ஆறு. ஆறு. அப்ப தாயக்கட்டையை நாம உருட்டி நம்ம நினைச்சோம்னா நமக்கு என்ன, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்று ஆறு, இந்த இதுல ஏதாவது ஒன்று தான் நமக்கு என்ன செய்ய போகுது, தீர்வா கிடைக்க போகுது, ஒரு வெளியீடா கிடைக்க போகுது. அப்ப இந்த புரோகிராம நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தாயக்கட்டையை மேலே எரிக, எரிஞ்சா பெருமானம் ஒன்று கிடைக்கும். அது ஒன்றா இருந்தா பெருமானம் ஒன்று காட்டணும். அப்ப ஒன்று இல்லாட்டி அது ரெண்டு மூணு நாலு அஞ்சுக்குள்ள இருக்கும், ஆறுக்குள்ள வரும். அப்ப அடுத்த செக் பண்ணணும் அது எடுத்தது என்ன பெருமானம் வருதுன்னு சொல்லி. அப்ப ரெண்டு ரெண்டு சொன்னா ரெண்டு காட்டும், இல்லைன்ட்டு அது மூணா நாலா அஞ்சாண்டு பார்க்கும். இப்படி தொடர்ந்து என்ன செய்ய நான் பேசுறது கேக்குதுதானே இல்லையா? இப்படி தொடர்ந்து வந்து அந்த பெருமானத்தை வந்து அதை என்ன செய்யும் என்றா தொடர்ந்து பார்த்து அதுக்கான ஒரு தீர்வுகளை நாம காணுவோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னன்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு கிரேட் நீங்க எயிட் நைன்ல செவன்ல எல்லாம் இது எப்படி வரைகிறது, பாட்சட் கோட்டு படமும் சரி அல்கோரிதம் என்று படிச்சுப்பீங்க. இது ரெண்டுமே வந்து கணனி மயமாக்குனது இல்லை, கணனிக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மனுஷன் நாம விளங்கி கொள்றதுக்காகத்தான் இந்த பாட்சட் கோட்டு படம் ஃப்ளோ சார்ட்னு சொல்ற, அதுவும் அல்கோரிதம் சொல்லி வாரு, அதுவும் நாம கைப்பட வரைகிறது. ஆனா இதுக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஸ்கிராச் என்றதுதான் வந்து கணனியோட சம்பந்தப்பட்டது. இப்ப நாம இத வந்து இந்த புரோகிராம் வந்து ஃபுல்லா இது ஸ்கிராச்ல வந்து டெவலப் பண்ணுவோம், பண்ணினு சொன்னா அதுக்கான ரிசல்ட் எல்லாம் கணனியில தரும். வளர்த்த கிளாஸ்ல நாம அதை பார்ப்போம். இந்த அறிக்கை அந்த புரோகிராம் உங்களோட புக்ல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் அது. இதெல்லாம் அழகா பாத்துக்கோங்க. இதுல தமிழ்ல இருக்கிறதுக்கு பிள்ளையே நீங்க கம்ப்யூட்டர்ல செய்யற நேரம் இங்கிலீஷ்ல தான் செய்ய வேண்டி வரும். தமிழ்ல வந்து செய்ய கஷ்டம், இங்கிலீஷ்லதான் செய்ய விளங்கல்ல. தமிழ்ல வராது? ஓ, தமிழ்ல வராது. நீங்க வந்து அதை இங்கிலீஷ்லதான் செய்ய வேண்டி வரும். அப்ப நான் அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு இந்த ஸ்கிராச் புரோகிராமையே கம்ப்ளீட்டா செஞ்சுட்டு போறேன்.
எனக்கு அது உங்களுக்கு ஒருத்தருக்கு மாதிரி டவுட் ஒன்று இல்லை, அதால எனக்கு அது பிரச்சனை இல்லை. நான் 6:30 7 மாதிரி உங்களோட கிளாஸ் முடிக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு தொடர்ந்து ஸ்கிராச்சிலே செஞ்சுட்டு போறேன். இந்த கிளாஸ் சொன்ன விஷயங்கள் விளங்கிச்சா? ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இன்னைக்கு செஞ்சது. உங்களுக்கு விளங்கிட்டா இன்னைக்கு படிச்சது? ரைட். அப்ப அடுத்த கிளாஸ்ல நான் ஸ்கிராச்சையே தொடர்ந்து செஞ்சுட்டு போறேன். எல்லாருக்கும் ஓகே தானே அது? ஓகே. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? நீங்க முதல்ல உள்ள யூனிட்டுகள் கவர் பண்ணிட்டீங்களா? உங்களோட கிரேட் 9 ஃபர்ஸ்ட் டேர்முக்குரிய யூனிட்ஸ் எல்லாம் கவர் பண்ணி ஆயிக்கிறீங்க? யாருக்கு வந்து முன்னுக்குள்ளது வந்து ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றது? அப்படி எதுவும் இல்லை இல்லையா? ரைட். அப்ப இன்றைய கிளாஸ் வந்து நாங்க முடிச்சு கொள்வோம். அந்த நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் இன்ஷால்லாஹ் ஸ்கிராச்சில இருந்து தொடர்ந்து போம். சரியா? தேங்க்யூ. ஓகே. தேங்க்யூ டீச்சர். தேங்க்யூ.